கோவையிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு போறதுக்காக 170 கிலோமீட்டர் காலில் செருப்பு கூட போடாமல் நடந்தே வந்த சிறுவன் உள்ளிட்டவர்களை சேலம் காவல்துறையினர் மீட்டு உணவை வழங்கி வாகனத்தில் அனுப்பி வச்சிருக்காங்க. கட்டுமான பணிக்காக கோவை சென்று அங்கேயே தங்கி வேலை செய்துட்டு வந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியோட குடும்பம் ஊரடங்கால வேலையை இழந்திருக்கு. கையிருப்பு கரைந்ததாலும் ஊரடங்கு நீடிக்கப்பட்டதாலும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சொந்த ஊருக்கு திரும்ப முடிவு பண்ணி இருக்காங்க. கையில் பணமும் இல்லாமல் உணவும் இல்லாமல் கோவையில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு நடந்தே போயிருக்காங்க. இதற்கிடையில் பள்ளி விடுமுறை காரணமாக கோவையில் பெற்றோர்களோட தங்கியிருந்த 7 வயது சிறுவன் சபரிநாதனும் இவங்களோட நடந்தே ஊர் திரும்பி இருக்காரு. சேலம் கொண்டலாம்பட்டி கிட்ட இவங்களை பார்த்த காவலர்கள் உணவு இல்லாமல் 2 நாட்களாக நடந்து வந்ததை கேட்டு உடனடியாக உணவு அளித்து இருக்காங்க. பசியோட வெறும் காலோட நடந்து வந்த சிறுவனையும் அவர் கூட வந்தவர்களையும் பார்த்து காவலர்கள் வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. உணவு மற்றும் முகக்கவசம் கொடுத்து அந்த வழியாக வந்த கனரக வாகனத்தில் காவலர்கள் அவங்கள சொந்த ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நியூஸ் அண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.